பத்தாம் வகுப்பு புதிய பாடப்பகுதி கணக்கு பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஒன்றாவது கணக்கான விடை பார்க்கலாம் கணக்கை படிச்சிடலாம் கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் விடைகளுக்கான காரணத்தை கொடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மாதிரியான கேள்வி நம்ம எடுத்துக்காட்டுலேயும் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரியான கேள்வியை நம்ம என்ன பண்ண போகிறோம் குத்துக்கோடு அந்த வரைபடத்தின் மீது குத்துக்கோடு வரைஞ்சி குத்துக்கோட்டு சோதனை மூலமாக சார்பாக இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம் முதல் கணக்கை பார்க்கலாம் பரவலைய அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வரைபடத்தின் மீது நம்ம ஒரு குத்துக்கோடு வரைகிறோம் குத்துக்கோட்டு மேலே பாருங்கள் இந்த க்ரீன் கலர் லைன் பாருங்கள் ரெண்டு இடங்களில் வெட்டுது அதனால் ரெண்டு இடங்களில் வெட்டுச்சுன்னா நம்ம சார்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை இப்படி எழுதிக்கலாம் வளைவரையை குத்துக்கோடு இரண்டு முறை வெட்டுவதால் இது சார்பு இல்லை அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம் இதே போலவே அடுத்த கணக்கும் பார்க்கலாம் பாருங்கள் லாங் எஷ் அந்த வடிவத்தில் வளைவரை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வளைவரை மீது நம்ம குத்துக்கோடு ஒன்று வரைகிறோம் அது பாருங்கள் இந்த க்ரீன் கலர் லைன் பாருங்கள் குத்துக்கோடு ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டுது இன்னொரு இடத்துலையும் வரைஞ்சி பார்க்கலாமே பாருங்கள் கீழே ஒன்று வரைஞ்சிருக்கோம் கீழையும் அந்த புள்ளியில் ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது வளைவரை மீது நம்ம குத்துக்கோடுகள் ரெண்டு முறை வரைஞ்சி பார்த்துருக்குறோம் ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுறதுனால நமக்கு வளைவரை குத்துக்கோடு ஒரு முறை வெட்டுவதால் சார்பு ஆகும் அப்படிங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எஸ் டைப்லேயே கொடுத்துருக்காங்க வளைவரை அந்த வளைவரை மீது ஒரு குத்துக்கோடு வரைகிறோம் அது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று இடங்களில் வெட்டுது இந்த வளைவரை மேலே குத்துக்கோடு மூன்று இடங்களில் வெட்டுறது இன்னொரு கோடும் வரைஞ்சி பார்க்குறோம் அங்கேயும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று இடங்களில் வளைவரைய வெட்டுதுங்கிறதுனால இது சார்பை இருக்காது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் வார்த்தைகளில் எப்படி எழுதலாம் வளைவரையை குத்துக்கோடு மூன்று புள்ளிகளில் வெட்டுவதால் இது சார்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கான விடையை எழுதிக்கணும் அடுத்து நான்காவது கேள்வி வளைவரை பாருங்கள் நேர்கோடு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மேலே ஒரு குத்துக்கோடு வரைஞ்சி பார்க்குறோம் ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது இந்த க்ரீன் லைனும் பிங்க் கலரில் இருக்கிற லைனும் ஒரே ஒரு இடத்துல வெட்டுது இதே போல் இன்னொரு லைனும் வரைஞ்சி பார்க்கலாம் இது பாருங்கள் இதுவும் குத்துக்கோடு அந்த வளைவரையும் ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டிக்குது இப்படி இருக்கிறதுனால நம்ம என்னென்னு சொல்லலாம் வளைவரையை குத்துக்கோடு ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பு ஆகும் அப்படின்ட்டு இந்த கண கொடுக்கலாம் கொடுக்கலாம் இதுபோல் பயிற்சி எடுங்க கண்டிப்பாக எளிமையாக கற்றுக்கலாம் அனைவருக்கும் நன்றி